Hello everyone, I am Risan. Welcome back to SanRiz HomeMade. Today நம்மளோட சேனலில் வயல் விதைக்கிறது சம்மந்தமான ஒரு சின்ன வ்ளாகிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்களோட ரிலேட்டிவ் ஒரு ஆள் வயல் விதைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ அப்படியோ அதான் நாமளும் போய் பார்த்து தெரிஞ்சுக்குமேன்னு போனோம். அப்படியோ அந்த விஷயங்களை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்குமேன்னு சொல்லி தான் இந்த சின்ன வீடியோ. இன்றைக்கு போகலே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருந்தால நமக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட் நல்லா கூலாக ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு பிரயாணம். வளமையாகவே வயல் செய்கிறது ரெண்டு போகத்தில் வயல் செய்வாங்க வருஷத்தில். ஒன்று பெரிய போகம், அதாவது மழை நீரை மட்டுமே நம்பி வயல் செய்வாங்க. அடுத்தது சிறிய போகம்னு சொல்லுவாங்க, அதாவது குளத்து நீரில் இருக்கிற குளத்தில் இருக்கிற தண்ணியை மட்டுமே நம்பி வயலை செய்வாங்க. நம்ம இன்றைக்கு போனது குளத்து நீரை நம்பி வயல் செய்கிறதில் எப்படி விதைக்காங்கன்னு பார்க்குறதே தான் இன்றைக்கு போனோம். இங்கே இவங்க வயல் விதைக்கிறது சம்மந்தமாக நம்ம தெரிஞ்சுக்கணுமேன்ட்டு பார்த்தோம். அப்போ என்ன செய்யலாம், இந்த வேலையிலேயே நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்டயே இதை பற்றி கேட்போம்ட்டு இங்கே வேலை செஞ்ச ஐயா ஒரு ஆள்கிட்ட போய் இதை பற்றி கேட்டேன். இப்போ வயல் விதைக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டா? இல்லை அதுக்கு முதல் உழவடிச்ச புறவா இதெல்லாம் செய்யற, அதுக்கு முதல் எப்படியும் செய்யலாம். மற்ற மும்மாரிக்கு தண்ணி விடத்தல அப்படி காலவது தண்ணியை ஃபர்ஸ்ட்டாக வயலுக்குள்ளே விட்டு அருவை வலிச்சு போட்டு திரும்ப தண்ணியை விடணும். தண்ணி வத்தின பிறகு தான் விதைக்கணும். அப்படியா இருக்கோக்கலே உழவடிச்சு போட்டு அப்படியா? அதே ப்ரோ இது அந்த உரம் என்ன, இது உரம் எரிஞ்சி ப்ரோவா விதைக்கிற ஒரு என்ன உரம் மாதிரி நிலப்பயலங்கிறது? ஐ பிரபு ஓ அதை எரிஞ்ச ஐ பிரபு தான் விதைக்கிற, விதைச்ச ஐ பிரபு திரும்ப உரம் எறிகிற இல்லை என்ன மாதிரி? மூணு நாளையால என்ன அடிக்கிற? ஐயாவோட நம்ம பேசினதுலேருந்து பார்த்தோம்னா இவங்க முதலாவது என்ன செய்வாங்கன்னா போன முறை ஏற்கனவே வேளாண்மை செஞ்சிருப்பாங்க. அதில் இருந்து திரும்ப மறுபடியும் வேளாண்மை செய்கிறதுக்காக வயலை சரி செய்வாங்க. அதாவது பள்ளம் அரிக்கிற இடத்தையெல்லாம் என்ன செய்வாங்கன்னா மண்ணிட்டு சமனான தரையாக மாற்றுவாங்க. அதுபோல் வயலில் நடக்கிறதுக்கு வரம்பு ஒன்று ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க. அந்த வரம்பில் ஏற்கனவே போன முறை செஞ்ச வயல் மூலமாக புல்லெல்லாம் உருவாகிருக்கும். அந்த புல்லையெல்லாம் வெட்டி அந்த வரம்பை சரி செய்வாங்க. இப்படியான விஷயங்களை தான் ஐயா நம்மள்கிட்ட அரம்பு வலிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏற்கனவே போன முறை வேளாண்மை செஞ்சிருப்பாங்க. அதில் இருந்த வயல் நிலத்தை திரும்ப இந்த முறையும் வயல் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உழவு இயந்திரம் இல்லாட்டி மாடு மூலமாக என்ன செய்வாங்கன்னா மண்ணையெல்லாம் திரும்பியும் புரட்டி போட்டு கலப்பை பின்னுக்கு உழவு இயந்திரத்துலேயோ மாட்டிலேயோ கொழுவி திரும்பியும் இந்த மண்ணையெல்லாம் என்ன செய்வாங்கன்னா உழவு வேளாண்மை செய்கிறதுக்கு ஏற்ற நிலம் போல் மாற்றி அமைப்பாங்க. இதைத்தான் உழவடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்படி உழவடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதே வயலில் நெல்லை விதைக்கிறதுக்கு முதல் நிலப்பயலை இல்லாட்டி அடி உரம்னு சொல்கிற ஒரு வகையான உரத்தை விதைக்கிற நெல் நல்லா வளரணுங்கிறதுக்காக இந்த உரத்தை வயலில் போடுவாங்க. மாமா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மூட தேவைப்படும் நெல் விதைக்கிறதுக்கு? ஒரு ஏக்கருக்கு ஒரு மூடையா? இது என்ன நெல் மாமா? இது எத்தனை, 5 ஏக்கர் வயலா? 7 ஏக்கர் என்ன?
நெல்லுக்கு நெல் வித்தியாசப்படுமா அளவு விதைக்கிறதுக்கு? இப்போ வேற வகை நெல்ண்டா கூட விதைக்க அப்படியெல்லாம் இருக்கேனே. இறுதியாக பார்த்தீங்கன்னா வயலில் எல்லா இடமே படுற மாதிரி இப்படி முளைக்கட்டி வச்சுருக்கிற நெல் எடுத்து வயலில் எல்லா இடத்தையும் வீசுவாங்க. ஸோ அவ்வளோ வந்து அம்பிவாஸ் நம்ம இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எப்படி எங்களோட ரிலேட்டிவோட வயலில் வயல் விதைச்சாங்கன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சன்ரிஸ் ஹோம்மேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.